கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. இதயம் முழுதும் நீயேதான் இருந்தே என்னை இயக்குகிறாய். உதயம் தொடங்கி இரவென்ன ஊரும் கனவிலும் நிறைகின்றாய். பதமும் திருவும் பல புகழும் பைந்தமிழே உன் அருளன்றோ. உன் பதத்தை வணங்கி நின்றோர்க்கு பாரும் கையில் வசமன்றோ. வணக்கம் வைத்தியலிங்கம் ஐயா அவர்களே, வணக்கம் சுந்தரையா அவர்களே. பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். இன்றைக்கு நம்மை திருஞான சம்பந்த பெருமான் எங்கே கூட்டிச் செல்கிறார் என்று பார்த்தோமானால் தென் திருமுல்லை வாயில் என்கின்ற திருத்தலத்தில். சீகாழியிலிருந்து கடற்கரையில் ஒரு 9 மைல் தூரத்தில் இருக்குது. பாருங்க, நேராக அங்கே போயிட்டார் ஐயா. அருமையான இடம். அங்கே ஒரு அருமையான பாடலை நாம் இப்பொழுது பார்க்க கேட்க இருக்கிறோம். துளி மண்டி உண்டு நிறம் வந்த கண்டன் நடமண்ணு துண்ணு சுடரும் ஒளி மண்டி உம்பர் உலகங்கடந்த உமைபங்கன் எங்கள் அறநூர் களிமண்டு சோலை கழனி கலந்த கமலங்கள் தங்கு மதுவின் தெளிமண்டி உண்டு சிறைவண்டு பாடு திருமுல்லை வாயில் இதுவே. அழகா இருக்கு பாருங்க. தனதந்த தன்ன தனதந்த தன்ன தனதந்த தன்ன கேட்ட ஏதோ நிறைய சந்தங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஞான சம்பந்த பெருமன் தான் சந்தங்களுக்கு தந்தை. ஓ, அதனால தான் அருணகிரி சுவாமி பூமிய தன்னில் பிரபுவான் புகழியல் தகர்போல அமிர்த கவி தொடைபாட அடிமை தன கருள்வாய். அப்போ பூமியாதனில் பிரபுவான புகழியில் வித்தகர், புகழியில் வித்தகர் ஞானசம்பந்த அவரை போல அமிர்த கவி தொடைபாட வேண்டும். புகழியில் வித்தகர் ஞானசம்பந்தர்னு எப்படி சொல்ல முடியும்? புகழி ஞானசம்பந்தர் தான். அவர் ஊர் சீகாழி. சீகாழி புகழினா சீகாழி. புகழியர்கோன் புழிய புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி புகழிங்கிறது சீகாழி. புகழியர்கோன் ஞானசம்பந்தர். இது சந்தங்களுக்கு அவர் தான் தந்தை அப்படின்னு அருணகிரிநாதரே அருணகிரிநாதர் சொல்லி அந்த முறையில அவர் பாட ஆரம்பிச்சார். அது 14வது நூற்றாண்டு வந்தார். இவர் 7. ஆமா, இவர் 7. அதனால சந்தங்கள் அப்படி கொட்டுகிறது. அருமை ஞானசம்பந்த இடத்துல சந்தங்களுக்கு தந்தை சம்பந்த பெருமா. ஆமா ஆமா. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. எனக்கு அதெல்லாம் எடுத்தா நேரமாகும். சந்தங்கள்னு எடுத்துக்கிட்டு தனியா பாடணும் ஐயா. இந்த பாடலை வந்து உங்களுடைய இளவர் திரு கோட்டிலிங்கம் ஐயா அவர்கள் சங்கராபரண ராகத்தில் அருமையாக இதை பாடியிருக்கிறார். அதை இப்ப கேட்போமா? திருச்சிற்றம்பலம் துளி மண்டி உண்டு நிறம் வந்த கண்டன் நடம் வந்து தூண்டு சுடரோ துளி மண்டி உண்டு நிறம் வந்த கண்டன் நடம் வந்து தூண்டு வந்த கண்டன் நடம் வந்து தூண்டு சுடரோ ஒளி வண்டி உம்ப உலகம் கடந்த ஒளி வண்டி உம்ப உலகம் கடந்த
பெருமை பங்கம் எங்கள் அரணு பொம்மை பங்கம் எங்கள் அரணு ஒளி மண்டி மூவர் உலகம் கடந்த உமை பங்கம் எங்கள் அரணு களிமண் தூண்டு சுடரோ துடி மண்டி உண்டு நிறவந்த கண்ட நடவந்து சுடரோ கொடி வண்டி உம்பர் உலகம் கடந்த உமை பங்கனெங்கடரனூ கொடி மண்டி உம்பர் உலகம் கடந்த உமை பங்கனெங்கடரனூ களிமண்டு சோலை கடனி கடந்த கமலங்கள் தங்கு மதுவில் களிமண்டு சோலை கடனி கமலங்கள் தங்கு மதுவில் தெளிமண்டி உண்டு சிறை வண்டு பாடு திருமுல்லை வாயில் இதுவே தெளிமண்டி உண்டு சிறை வண்டு பாடு திருமுல்லை வாயில் இந்த ராகத்தினுடைய அமைப்பு அவர் பாடியிருக்கிற விதம் இந்த சந்தம் சற்றும் பிறழாமல் சந்தத்தினுடைய இன்பம் குறையாமல் இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்டோம். அடுத்து கொஞ்சம் அப்படியே திருக்குடவாயில் செல்வோம். குடவாசல் என்று சொல்லப்படும் திருக்குடவாயில், அங்கே கலைவாழும் அங்கையீர் கொங்கையாருங் கருங்கூந்தல் அலைவாழும் செஞ்சடையில் அறவும் பிறையும் அமர்வித்தீர். குலைவாழை கமுகம் பொன் பவளம் பழுக்கும் குடவாயில் நிலைவாழும் கோயிலே கோயிலாக நின்றீரே. ரொம்ப அற்புதமான பாட்டு சொல்லுங்கய்யா. இதில் நம்ம அமைத்திருக்கிறது இது காந்தாரம். பாட்டினுடைய தொடக்கம் ரெண்டாவது எழுத்த அடியில் வர்ற மாதிரி பண்ணியிருக்கு. அப்படியா? பாட போறா கேளுங்க. இப்போ மோகன ராகத்தில் நம்முடைய செல்வி கீர்த்தனா இந்த பாடலை பாடப்போகிறார்கள். அதை கேட்போம். திருச்சிற்றம்பலம் கலைவாழும் அங்கை கொங்கையாகும் கருந்தூந்தல் கலைவாழும் அங்கை செஞ்சடையில் தரவும் பிறையும்
கலைவாழும் அங்கையீர் கொங்கையாரும். இந்த பாட்டில் ஒரு கவிதை சுவை, இந்த இயற்கையை எப்படி ரசிச்சிருக்காரு ஞான சம்பந்த பெருமான்ட்டு. கமுகம் பொன் பவளம் பழுக்கும் கூட கொலைவாழை, கொலைவாழை அப்படி நிறைஞ்சிருக்கான். வாழைத்தாரு வாழைத்தாரு கமுகுனா பாக்கு, கமுகம் பொன் பவளம், பொன்னும் பவளமும் பூத்து குலுங்கிற மாதிரி இருக்கு. வாழைப்பழம் பொன் போல பழுத்திருக்கிறது. இந்த கமுகம் இருக்கு இல்லையா பாக்க மரம், ஆமா அதுக்கு பவளம் போல பவளம் போல சுகசுவேல் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. கொலைவாழை கமுகம் பொன் பவளம் பழுக்கும் குடவாயில். இறைவனையும் இயற்கையையும் பார்க்க முடியல, ஆனா மிகச்சிறந்த வளமுடைய ஊர் அது. இந்த பாட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கா சார்? தாள எடுப்பு தான் விசேஷம். அதில் சம்பந்த சுவாமி அவர் வழக்கமான முறையில் இறைவனை வழிபடுகிறார். அருமையான ஒரு பாடல். மான் வாழும் கையினை உடையவர், மனம் பொருந்திய கரிய கூந்தலை உடைய, கங்கை தங்கிய செஞ்சடையில் பாம்பையையும் பிறையையும் அணிந்தவரே என்று. அந்த சொல்லு ரொம்ப அமர்வித்தீர்ந்தார். அது அறவும் பிறையும் அமர்வித்தீர். இந்த அறவுக்கும் பிறைக்கும் ஆகாது. ஆமா, வானத்துல எப்படா இந்த சந்திரன் முழுங்கிறதுன்னு காத்துக்கிட்டே இருக்கும் இந்த ராகு அறவு இல்லையா. அந்த ரெண்டையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா இருக்கடான்னு அவங்கிட்ட போயிட்டா எந்த பேதமும் இல்லை, எந்த மர்மமும் இல்லை, எந்த விதமான பகைமே கிடையாது. அதுதான் கேட்டேன் ஐயா. இப்போ மீண்டும் திருவிழிமிழலைக்கு செல்வோம் ஐயா. அங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளியிருக்கின்ற ஒரு பாடலை நம்ம இப்போ பார்ப்போமா. துன்று கொன்றை நஞ்சடையதே அந்த பாடலை. அதை பற்றி நம்ம பேசுவதற்கு முன்னால் இதே சங்கராபரணம் ராகத்தில் நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாடியிருக்கிறார். அது முதல்ல கேட்போம். திருச்சிற்றம்பலம் துன்று கொன்றை நஞ்சடையதே, துன்று கொன்றை நஞ்சடையதே, துன்று கொன்றை நஞ்சடையதே, தூய கண்ணன் நஞ்சடையதே, துன்று கொன்றை நஞ்சடையதே, தூய கண்ணன் நஞ்சடையதே, கன்றின் மானிட கையது கையதே, கன்றி மானிட கையதே, கல்வி மானிட கையதே, என்றும் ஏறுவதிடவமே, என்றும் ஏறுவதிடவமே, என்னிடை பள்ளி இடவமே, என்றும் ஏறுவதிடவமே, என்னிடை பள்ளி இடவமே, நின்றதும் மீழலை உள்ளமே, மீழலை இப்போ சொல்லுங்க இந்த பாட்டை பற்றி. ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளிய சித்திர கவிகள் நிறையா. அப்படியா? அது போலவே அவர் பாடின சந்தங்கள் பல. அதில் இது ஒன்று. துன்று கொன்றை செஞ்ச டையதே, துன்று கொன்றை செஞ்ச டையதே, மொத்தம் அஞ்சு. தூய கண்டம் நஞ்சடையதே. இதை நம்ம வழக்க இது பழம்பஞ்சுரத்தில் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது எப்படி பாடுவது? துன்று கொன்றை அப்படின்னு பாடினா கேட்க அவ்வளவு நன்றாக இருக்காது இந்த பாட்டுக்கு. ஆமாம் இல்லையா? கொஞ்சம் நாமே பாடி பார்த்தாலும் நமக்கு தெரியும். அதுவும் சங்கீதக்காரர் நீங்கள், உங்களுக்கு புரியும். அதனால எப்படி இருக்கலாம்? ஞான சம்பந்தன் முயற்சி பண்ணாத துறை ஒன்றும் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக நான் இதை எடுத்தேன். காரணம் பின்னால பல சந்தங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. மோதாக்கர் அத்த மோதகம் சதாபிமுக்தி தாயகம் அப்படின்னு சங்கரர் பாண்டார். இது எதில் இருக்குது? சம்பந்தரில் தான் இருக்குது. விடலால வாயிலாய் விழுமையோர்கள் தங்கடன், பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே. ஓ, இது புஜங்கம்னு பேர். இதுக்கு பாம்பு வளைகிற மாதிரி வரும், அதனால் அவரும் புஜங்கம்னு பேர் வச்சார். இப்போ அடுத்து இந்த பாட்டு பார்ப்போம். துன்று கொன்றை செஞ்சடையதே, இதை ராகம் மாறாமல்
பொருள் மாறாம இப்படி பண்ண என்ன தொன்று கொன்றை செஞ்சடையதே தொன்று கொன்றை செஞ்சடையதே தூய கண்டம் நஞ்சடையதே ஓ கன்றின் மானிட கையதே கல்லின் மானிட கையதே கல்லின் மானிட கையதே வித்தியாசமா இருக்கே சார் வித்தியாசமா இருக்கு என்றும் ஏறுவதிடவமே அப்போ இந்த சந்தங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த இசையும் அழகும் இல்லை இல்லை என்றும் ஏறுவதிடவமே என்னடைப்பலியிடவமே இப்படி வச்சுருது நின்றதும் இழாலை உள்ளுமே நீரனை சேரேதும் சந்தங்களுக்கு நிறைய பேர் உண்டா சார் இப்போ புஜங்கம் சொன்னீங்க புஜங்கம் சொன்னீங்க இதுக்கு நிறைய பெயர்கள் உண்டா இதுக்கு இந்த சந்தத்துக்கு யமகம் என்று பெயர் ஏன்னா அந்த கடைசி ஒவ்வொரு வரியிலையும் முதல் வரி எப்படி முடியுதோ அதே மாதிரி முடியும்னா அர்த்தம் வேறையாக இருக்கணும் தொன்று கொன்றை நஞ்சடையதே தூய கண்டம் நஞ்சடையதே நஞ்சடையதே ஒன்றா தானே வந்திருக்கு ஆமாம் அப்போ தொன்று கொன்றை நம் சடையதே சடையர் இருக்கு கொன்ற பெருமானுக்கு இது தூய கண்டம் நஞ்சு அடையதே நஞ்சு சேர்ந்தது கன்றின் மான் இடக்கையதே மான் கன்ற கையில் பிடிச்சிருக்கார் இடக்கையதே அப்புறம் கல்லின் மான் இடக்கையதே இடக்கை என்பது இடது பாகம் கல்லின் மான் வந்து மலையினுடைய மகள் மான் என்பது மான் போன்றவளாகிய அம்மா கன்றின் மான் இடக்கையதே ஒரே வார்த்தை ரெண்டு அர்த்தம் ரெண்டு அர்த்தமா பண்றாரு இவர் அதே ஆங்கிலத்துல பண்ணு அப்படினு சொல்வாங்க ஆமா பண்ணு தான் என்றும் ஏறுவது இடவமே எப்பொழுது ஏறி வருது இடவம் ரிஷபம் என்னடை பலி இடவமே என்னடை பலி இடவமே வா வம்னா வான்னு அர்த்தம் அந்த காலத்து தமிழ்ல எங்களுக்கு பலி இட வாருங்கள் அப்படி வர்றாரு சந்தத்துக்கு தந்தை ஞான சம்பந்த பெருமான் என்றும் இதுவும் ஒரு சந்தம் புரட்சிக்கு தந்தை ஞான சம்பந்த பெருமான் என்றும் மிக அழகாக அவர் பாடல்களிலே அகச்சான்று காட்டி நிறுவியிருக்கிறார் பெரியவருக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லி இசை நுணுக்கங்களை எங்களுக்கு கற்பித்த டாக்டர் சுந்தரை அவர்களுக்கும் வணக்கம் சொல்லி நேயர்களே உங்களுடைய அன்புக்கும் தலை தாழ்த்தி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் தமிழையும் இசையும் கலந்து பருகுவோம் வணக்கம் கேட்டுது போகும் பாடி